புதிய ஜனாதிபதியையும் அரசாங்கத்தையும் வீட்டுக்கு அனுப்புவோம். புதிய ஜனாதிபதியையும் அரசாங்கத்தையும் ஒரு மாதத்துக்குள் வீட்டுக்கு அனுப்புவோம் என காலி முகத்திடல் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்குவதற்கு வாக்களித்த 134 பேரையும் மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றத்தில் நடத்தப்படுகின்ற போராட்டத்தை நசுக்க முயல்வதாக தெரிவித்த அவர்கள் படையினருக்கு தாம் பயப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். புதிய வடிவில் போராட்டம் தொடரப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளனர். நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம். கீதா குமாரசிங்கே எதிர்பார்க்காத விதத்தில் கோட்டபாய ராஜபக்சே பதவி விலகி சென்றுள்ளதாகவும் இதனால் கட்சி என்ற வகையில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க தீர்மானித்ததாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கீதா குமாரசிங்கே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற ஜனாதிபதியை தெரிவு செய்யும் வாக்கெடுப்பின் பின்னர் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாட்டின் பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு கண்டு நாட்டுக்கு சிறந்த எதிர்காலத்தை பெற்றுக் கொடுக்க முடியுமாக இருக்க வேண்டும். சர்வதேச உதவிகளை கூடிய விரைவில் பெற்று தற்போது ரணில் விக்ரமசிங்கே புதிய ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ளார். சர்வகட்சி அரசாங்கம் என்ற வகையில் முன்னோக்கி செல்லும் என்று நம்புகின்றேன். மக்கள் கோரிக்கையும் இதுதான் என்பதால் மக்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு வருகின்றது. அவை நாட்டை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன. உரமும் வழங்கப்பட்டு வருகின்றது. எது எப்படி இருந்தாலும் இனி வருகின்ற காலத்தில் அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் கீதா குமாரசிங்கே மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியான ரணில் குழப்பத்தில் சுமந்திரன். மக்கள் ஆணையை இழந்திருக்கின்ற மொட்டுக்கட்சியின் பிடிக்குள் நாடாளுமன்றம் தொடர்ந்தும் இருப்பது இன்றும் நிரூபணமாகியுள்ளதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தனது முகப்புத்தகத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட வேண்டுமென்ற தன்னுடைய நிலைப்பாட்டை மீண்டும் கூறுவதாக அவர் தெரிவித்தார். இன்று அனுரகுமார திசாநாயக முக்கிய கருத்தொன்றை கூறினார். டலஸ் அழகப்பெருமவுக்கு ஆதரவு தெரிவித்த குழுக்கள் கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 113 விட அதிகமானது. அப்படியென்றால் நாடாளுமன்றத்தில் என்ன நடந்தது என்றும் சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். திடீரென வீதிக்கு வந்த ஜனாதிபதி ரணில் வியப்பில் மக்கள். நாடாளுமன்ற அமர்வு நிறைவடைந்து வெளியேறும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே திடீரென தன்னுடைய உத்தியோகபூர்வ வாகனத்திலிருந்து கீழே இறங்கியுள்ளார். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த விசேட அதிரடி படையினர் அருகில் ஜனாதிபதி சென்றமையினால் அங்கு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது. எனினும் ரணில் விசேட அதிரடி படையினருடன் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்வதற்காகவே இறங்கி சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்துக்கு நுழையும் வீதியில் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த விசேட அதிரடிப்படை அதிகாரிகளிடமே இவ்வாறு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற விசேட வாக்கெடுப்பின் போது 134 வாக்குகளை பெற்று இலங்கையின் 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்யப்பட்டார். ஜனாதிபதி பதவி ரணிலுக்கு பிரதமர் யார்? இலங்கையின் அடுத்த பிரதமராக நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன நியமிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று தெரிவு செய்யப்பட்டார். இதனையடுத்து அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்வி அரசியல் பரப்பில் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த பதவிக்கு தினேஷ் குணவர்தன நியமிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த நாட்களில் இலங்கையில் ஏற்பட்ட கடுமையான போராட்டங்கள் மற்றும் அரசியல் ரீதியான அழுத்தங்கள் காரணமாக அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே நாட்டை விட்டு தப்பிச் சென்ற நிலையில் தனது பதவி விலகலை அறிவித்திருந்தார். அதனையடுத்து பிரதமராக பதவி வகித்த ரணில் விக்ரமசிங்கே பதில் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நிரந்தர ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்வதற்கான வேட்பு மனுக்கள் கோரப்பட்டு இன்றைய தினம் புதிய ஜனாதிபதிக்கான தெரிவு இடம்பெற்றது. இந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற்று அடுத்த ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்வி எழுகின்றது. கூட்டமைப்பின் 5 வாக்குகள் ரணிலுக்கு வெற்றியின் ரகசியத்தை வெளியிட்ட ஹரின் பெர்னாண்டோ. ஐக்கிய மக்கள் சக்தியின் 14 மேற்பட்ட வாக்குகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் குறைந்தது 5 வாக்குகள்
ரணில் விக்ரமசிங்கவுக்கு இன்று கிடைக்கப்பட்டது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி பதவிக்கு தெரிவானதுடன் நாட்டுக்கு புதிய எதிர்பார்ப்பு உருவாக்கும் என ஹரின் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற ஜனாதிபதி தெரிவு செய்யும் வாக்கெடுப்புக்கு பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே ஹரின் பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார். வெட்கம் அச்சம் என்றே தற்போது கூற வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஆசை ஆனால் பயம் அல்ல. தற்போது பெரிய சவால் இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கவின் தலைவிதியில் எழுதப்பட்ட ஒன்று நிறைவேறியுள்ளது என்று நினைக்கின்றேன். இலங்கையில் புதிய எதிர்பார்ப்பு ஏற்படும் என எண்ணுகின்றேன். நாட்டுக்கு தற்போது அனுபவமுள்ள தலைவர் இருக்கின்றார். அனுபவமுள்ள தலைவர் மூலம் நாட்டின் பிரச்சினையை தீர்க்க முடியும் என்று எதிர்பார்க்கின்றேன். அனைவரும் இணைந்தால் தேசிய அரசாங்கம் அமையும். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான பிரதான எதிர்க்கட்சிக்கு ஜனாதிபதி பகிரங்க அழைப்பை விடுத்துள்ளார். காலை பிடித்து இழுக்காது தமது வாக்குகளை பற்றி சிந்தித்து செயற்படுவாரா அல்லது நாட்டை பற்றி சிந்தித்து செயற்படுவாரா என்பதை பார்ப்போம். புதிய ஜனாதிபதி நாளை நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணம் செய்வார். நாட்டுக்கு புதிய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் ஏற்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவை கைவிட்டு நாங்களும் சென்றோம். மீண்டும் அவரிடம் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இதுதான் விதி என்பது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியான ரணில் ஆவேசமாக கூறிய அனுர. நாட்டில் மிக விரைவாக பொது தேர்தல் ஒன்றை நடத்த வேண்டும் என்று ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக கிளமிறங்கிய ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வாக்கெடுப்புக்கு பின்னர் ஆற்றிய உரையின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் எதிர்கால அரசியல் ஆசையில்லாத ஒருவரை நியமிக்குமாறு கோரினோம். பிரதமர் பதவிக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரனின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது. சபாநாயகர் மகிந்த யாப்பா அபேவர்தனின் பெயரும் பரிந்துரைக்கப்பட்டது. இதேவேளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரான ரவ் ஹக்கீம் இந்த இரண்டு பதவிகளுக்கும் பெண்கள் இருவரை நியமிக்குமாறு கோரியிருந்தார். அவ்வாறு ஒரு அரசாங்கம் அமையுமானால் நாம் அரசாங்கத்துடன் இணைந்து அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்றுக் கொள்ள தயாராக உள்ளோம் என நாம் அறிவித்தோம். இன்று நாடு பாரிய நெருக்கடிக்குள் உள்ளது. மக்கள் வரிசையில் காத்து கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகளுக்கு உரமில்லை. மீனவர்கள் படகை எடுத்து கடலுக்கு செல்ல முடியாத நிலைமை காணப்படுகின்றது. குழந்தைகளுக்கு பால்மா இல்லை. இவ்வாறான நிலையில் உடனடியாக பொது தேர்தல் ஒன்றுக்கு செல்ல வேண்டும் என்று நாம் தெரிவித்தோம். ஏனென்றால் தற்போதுள்ள இந்த நாடாளுமன்றமானது மக்களால் முற்றாக நிராகரிக்கப்பட்ட ஒன்றாகும். இவர்களால் நாட்டை நீண்ட நாட்களுக்கு ஆட்சி செய்ய எந்த ஒரு தகுதியும் கிடையாது. எனவே மிக விரைவாக தேர்தல் ஒன்றுக்கு செல்ல வேண்டும் என நாம் கேட்டுக்கொள்கின்றோம் என ஜேவிபியின் தலைவரான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கங்காராமை விகாரையில் விசேட வழிபாட்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா. இலங்கையின் எட்டாவது புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கா தெரிவு செய்யப்பட்ட நிலையில் கங்காராமை விகாரைக்கு சென்று விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார். இலங்கையின் எட்டாவது புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கா இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்காவுக்கு 134 வாக்குகளும், டலஸ் அழகப்பெருமவுக்கு 82 வாக்குகளும், தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்கவிக்கு 3 வாக்குகளும் கிடைத்திருந்தன. இலங்கையின் புதிய ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்த ஹர்சடி சில்வா. பெரும்பான்மை வாக்குகளுடன் வெற்றி பெற்ற புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தன்னுடைய உத்தியோகபூர்வ ட்விட்டர் பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதில் புதிய ஜனாதிபதி வெற்றி பெற்றார் என்றும் தான் நம்புவதாக அவர் தெரிவித்தார். டலஸ் அழகப்பெருமவுக்கு 82 வாக்குகள், அனுரகுமார திசாநாயக்கவுக்கு 3 வாக்குகள் என்ற நிலையில் 134 வாக்குகள் என்ற பெரும்பான்மையுடன் இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கா வெற்றி பெற்றுள்ளார். டலஸ் தோல்வி குறித்து மகிந்த வெளியிட்ட தகவல். நாம் டலஸை போட்டியிடச் செய்ததுடன் நாமும் வாக்களித்தோம், ஆனால் தோல்வியடைந்து விட்டார் என முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ கவலை வெளியிட்டுள்ளார். அதிக வாக்குகள் கிடைத்தமையினால் ரணில் விக்ரமசிங்கா வெற்றி பெற்றார். இந்நிலையில் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என தெரிவித்த அவர், எந்த அரசாங்கம் வந்தாலும் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அதேவேளை இது மக்கள் ஆணை இல்லை என பலரும் கூறினாலும் எம்மை பொறுத்தவரை இதுதான் மக்கள் ஆணை என்றும் தெரிவித்துள்ளார்.
எனவே ஆர்ப்பாட்டக்காரர்களின் போராட்டங்கள் போதுமென்றுதான் தான் நினைப்பதாக காலி முகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தற்போது இதனை புரிந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறி அவரவர் தொழில்களை செய்யுமாறு மகிந்த ராஜபக்சே வலியுறுத்தியுள்ளார். இலங்கை தொடர்பில் IMF வெளியிட்ட தகவல். இலங்கையுடனான நிதி மீட்பு பேச்சுவார்த்தை முடிந்தவரை விரைவாக முடிக்க முடியும் என்று சர்வதேச நாணய நிதியம் நம்பிக்கை கொண்டிருப்பதாக அந்த நிதியத்தின் நிர்வாக பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவா தெரிவித்துள்ளார். நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட இலங்கையில் புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கா தெரிவு செய்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். டோக்கியோவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய கிறிஸ்டலினா ஜார்ஜிவா இலங்கையில் உள்ள மக்களின் நல்வாழ்வில் தமது நிதியம் மிகவும் ஆழ்ந்த அக்கறை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இலங்கை எரிபொருள், உணவு மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களின் கடுமையான பற்றாக்குறையை எதிர்நோக்கியுள்ளதாகவும் கிறிஸ்டலினா ஜார்ஜிவா இதன்போது தெரிவித்தார். எமக்கு வாக்களிப்பதாக கூறியவர்கள் வாக்களிக்கவில்லை, எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு பிரச்சினை ஏற்படலாம். வாசுதேவ நாணயக்கார டலஸ் அழகப்பெருமவுக்கு வாக்களிப்பதாக பகிரங்கமாக கூறியவர்கள் கூட அதனை செய்யவில்லை என்பதை காணக்கூடியதாக இருப்பதாகவும் அவர்கள் ஏமாற்றினார்களோ என்ற சந்தேகம் இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்துக்கு வெளியில் இன்று செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாங்கள் தோல்வியடைந்து விட்டோம், நாங்கள் எதிர்பார்த்த வாக்குகள் கிடைக்கவில்லை, ஏமாற்றப்பட்டோமா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது. இதற்கான காரணத்தை அவர்களிடமே கேட்க வேண்டும், எனினும் அப்படி குற்றச்சாட்டையும் முன்வைக்க முடியாது. எவ்வாறாயினும் இனி வருகின்ற காலங்களில் கொள்கையை அடிப்படையாக கொண்டு அரசியலில் ஈடுபடுவேன். எமது அணியில் உள்ள 10 கட்சிகள் கொள்கை அடிப்படையிலான அரசியலை முன்னெடுக்கும். எமது அணியில் இருக்கின்ற அதாவுல்லா ரணிலுக்கு வாக்களிப்பதாக கூறி வாக்கை அளித்தார். எமக்கு வாக்களிப்பதாக வெளிப்படையாக கூறியவர்களில் பெரும்பாலானவர்கள் எமக்கு வாக்களிக்கவில்லை. எவ்வாறாயினும் சஜித் பிரேமதாசவின் எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கும் பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளது எனவும் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார்.